ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துணு கும்பிட சேனல் ஸோ இன்றைக்கிற முறையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த மாதம் பிப்ரவரி இருபத்தி ஏழுலேருந்து அடுத்த மாதம் மார்ச் இருபத்தாறு வரைக்கும் சியூஇடி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம் ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் யூஜி நீங்கள் வந்துட்டு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மூணு இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அங்கே நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை வந்துட்டு பாஸ் பண்ணணும் ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் வந்துட்டு இப்போ அப்ளை பண்ணலாம் இதில் எனக்கு வந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தான் நான் நிற்கணும் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்க போகிறேன் இதில் எக்ஸாமினேஷன் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதை பற்றி எனக்கு தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு ஒருத்தகர் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்க வந்துட்டு நான் வீடியோவாக வந்துட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு அவங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதை நம்மளுக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் சியூஇடி எ எக்ஸாமினேஷன் ஸ்கீம் வந்துட்டு எப்படி இதை நம்ம வந்து எப்படி எழுதணும் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு கட்டைப்பா பயனுள்ளதாக இருக்கும் ஸோ நீங்கள் வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போதான் நீங்கள் புதுசாக வாரீங்கன்னா நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு துணுக்கு முட்டை இதில் எஜுகேஷன் கண்டெக்ட் நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அதுக்கான ஆதரவை மூலியமாக எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க நம்ம போயிடலாம் இந்த சியூடி எக்ஸாம் உடைய ஸ்கீம் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாமினேஷனுடைய ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இது வந்துட்டு ஹைப்ரிட் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க என்னது ஹைப்ரிட் மோட் அப்படின்னா ரெண்டு டைப்லேயும் நடக்கும் பென் அண்ட் பேப்பர் டைப்லேயும் நடக்கும் இன்னொன்று வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டும் வந்து செய்யலாம் நடக்கலாம் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஷிஃப்ட்டாக இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது நடக்கும் என்ன சார் மூணு ஷிஃப்ட்டாக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க யூனிவர்சிட்டி எக்ஸாம் டெஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது மூணு ஷிஃப்ட்டாக நடக்கும் ஏன் இந்த மூணு ஷிஃப்ட்டாக நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு மூணு டெஸ்ட் நடக்கும் அதாவது ஃபஸ்ட்டு டெஸ்ட் செகண்ட் டெஸ்ட் தேர்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நடக்கும் இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு லாங்குவேஜ் அப்படின்னு ஒன்று சூஸ் பண்ணுவீங்க ஸோ அந்த லாங்குவேஜ் டெஸ்ட்டு இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டொமைன் சப்ஜெக்ட் இருக்கும் ஸோ அந்த டொமைன் சப்ஜெக்ட் டெஸ்ட்டு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நடக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்துட்டு ஜென்ரல் டெஸ்ட்டு அப்படிங்கிறது வைப்பாங்க ஸோ இந்த மூணு டெஸ்ட்டுமே வந்துட்டு மூணு ஷிஃப்ட்டில் நடக்கும் ஸோ இது எத்தனை கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க அந்த நம்பர்ஸை பொறுத்து ஒரு நாள் ரெண்டு நாள் கூட என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டு அப்படிங்கிறது நடக்கும் ஸோ காமனாக மூணு ஷிஃப்ட்டில் என்ன செய்யக்கூடியது அப்படின்னா நடக்கக்கூடிய கூடியது இந்த மூணு ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஷிஃப்டில் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இதில் வந்துட்டு லாங்குவேஜ் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த லாங்குவேஜ் டெஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நடக்கும் ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஆறு சப்ஜெக்ட் வரைக்கும் என்ன செய்யலாம் அப்படின்னா சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆறு சப்ஜெக்ட் அப்படிங்கும்போது அவங்களுடைய டொமைன் சப்ஜெக்ட் ஒரு நாலுலேருந்து இருந்து ஒரு அஞ்சு சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கலாம் அவங்களுடைய டொமைன் சப்ஜெக்ட் அதுவே வந்துட்டு அவங்களுடைய இங்கிலீஷ் தமிழ் இந்த மாதிரி இருக்கும்போது அந்த நாலு ஆறு அஞ்சு அப்படிங்கிறத சூஸ் பண்ணலாம் இல்லை அவங்க அதை தவிர்த்து சயின்ஸ் பேப்பர் ஹிஸ்ட்ரி பேப்பர் இந்த மாதிரி அவங்க சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு லாங்குவேஜ் சூஸ் பண்ணுவாங்க இன்னொன்று ஒரு ஜென்ரல் எக்ஸாம் எழுதணும் அது போக நாலு சப்ஜெக்ட் அப்படிங்கிறது அவங்க சூஸ் பண்ணிக்கலாம் அவங்க என்ன டொமைன் விருப்பப்படுறாங்களோ அதில் இந்த மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் வந்துட்டு நீங்கள் இங்கிலீஷில் எழுதிக்கலாம் அதுபோக வந்துட்டு அவங்க மொத்தம் தேர்ட்டீன் லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க இந்த தேர்ட்டீன் லாங்குவேஜஸில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுதலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கிலீஷ் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இங்கிலீஷில் எழுதலாம் ஹிந்தி சூஸ் பண்ணிங்கன்னா ஹிந்தி அப்படிங்கிற இதில் எழுதலாம் தமிழ் தெலுங்கு ஸோ இந்த மாதிரி தேர்ட்டீன் லாங்குவேஜஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இந்த தேர்ட்டின் லாங்குவேஜஸில் நீங்கள் என்ன செய்யலாம் எழுதலாம் பட் அந்த லாங்குவேஜ் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா லாங்குவேஜ் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு லாங்குவேஜ் வந்து செஞ்சுருக்காங்கன்னா கொடுத்துருக்குறாங்க டொமைன் சப்ஜெக்ட் டொமைன் சப்ஜெக்ட் அப்படிங்கிற நம்ம விருப்ப பாடம் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்துட்டு நீங்கள் பயோடெக்னாலஜியாக இருக்கலாம் அக்ரிகல்ச்சராக இருக்கலாம் இந்த மாதிரி அந்த டொமைன் சப்ஜெக்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு சப்ஜெக்ட் ஒரு ஜென்ரல் டெஸ்ட் ஸோ இந்த டோ டோட்டலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அறுபத்தோரு சப்ஜெக்ட்டு இதில் மேக்சிமம் ஆறு வரைக்கும் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு ஸ்டூடண்ட் சூஸ் பண்ணலாம் சரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான டியூரேஷன் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு டியூரேஷன் கொடுக்குறாங்க இந்த ஜென்ரல் டெஸ்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி மினிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஏன் வந்துட்டு ரெண்டு டெஸ்ட்டுக்கு மட்டும் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஜென்ரல் டெஸ்ட்டுக்கு மட்டும் சிக்ஸ்டி மினிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கொஸ்டின் பேட்டர்ன் வந்து அப்படி இருக்கு டெஸ்ட்டு ஒன் டெஸ்ட் டூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஐம்பது கொஸ்டினில் நாற்பது கொஸ்டின் அப்படிங்கிறது அட்டன்ட் பண்ணணும் லாங்குவேஜ் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் ஐம்பது கொஸ்டின் கேட்பாங்க நாற்பது கொஸ்டின் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டன்ட் பண்ணணும் அதே மாதிரி உங்கள் டொமைன் சப்ஜெக்டில் வந்துட்டு ஐம்பது கொஸ்டினுக்கு நாற்பது கொஸ்டின் அப்படிங்கிறது அட்டென்ட் பண்ணணும் ஸோ அதனால் அந்த ரெண்டு டெஸ்ட்டுக்கு வந்துட்டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கொடுக்குறாங்க இந்த ஜென்ரல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டியில் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணணும் ஸோ எல்லாத்துலேயுமே வந்துட்டு பத்து வந்து சாய்ஸில் விடுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஜென்ரல் டெஸ்ட்டில் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் இருக்கிறதுனால அதுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி மினிட்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க இந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்படின்னு இல்லையா இது வந்துட்டு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இல்லை அதுலேயும் சில எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறது இருக்குது மேக்ஸு அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் எக்கனாமிக்ஸ் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஸோ இந்த மாதிரியான சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு எக்ஸப்ஷன் கொடுக்குறாங்க இதுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸையும் தாண்டி அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டியூரேஷன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க அது போக ஜென்ரல் டெஸ்ட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்டி அப்படிங்கிற மினிட்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க அதாவது ஒரு மணி நேரம் வந்துட்டு எழுதணும் மற்ற ரெண்டு டெஸ்ட்டை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா முக்கால் மணி நேரத்தில் எழுதி முடிக்கணும் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த லாங்குவேஜ் டெஸ்ட் சொல்கிறோம் இல்லையா அந்த லாங்குவேஜ் டெஸ்ட்டில் என்னென்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஃபேக்சுவல் லிட்ரரி அண்ட் நரேட்டிவ் லிட்ரரி ஆப்டிடியூடு வக்காபுலரி இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த லாங்குவேஜ் டெஸ்ட்டு இருக்கும் டொமைன் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஏழு சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க நம்ம அதில் வந்துட்டு ஃபோர் ஆர் ஃபைவ் வந்துட்டு சூஸ் பண்ணுறோம் ஸோ அதில் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் தான் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா வரும் அதே மாதிரி தான் ஜென்ரல் டெஸ்ட்லேயும் உங்களுக்கு வந்துட்டு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் வரும் இங்கே வந்துட்டு என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் ஜிகே இருக்கும் கரண்ட் அஃபயர்ஸ் இருக்கும் மென்டல் எபிலிட்டி நியூமரிக்கல் எபிலிட்டி அப்புறம் குவான்டிடேட்டிவ் ரீசனிங் அரித்மேட்டிக் அல்ஜீப்ரா ஜாமெண்ட்ரி மென்சுரேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லாஜிக்கல் அண்டு அனலைட்டிக்கல் ரீசனிங் ஸோ இந்த மாதிரியான கேடர்லேருந்து கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வரும் ஸோ இப்படி தான் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமினேஷன் ஸ்கீம் ஸோ சியூடி யூஜி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் மூணு ஷிஃப்ட்டாக நடக்கும் இந்த மூணு ஷிஃப்ட்டில் ஃபஸ்ட் ஷிஃப்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாங்குவேஜ் நடக்கலாம் செகண்ட் ஷிஃப்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டொமைன் சப்ஜெக்ட் நடக்கலாம் மூணாவது ஷிஃப்ட்டில் வந்துட்டு ஜென்ரல் டெஸ்ட் அப்படிங்கிறது நடக்கலாம் ஸோ இந்த மூணு டெஸ்ட்டுமே தான் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் வந்துட்டு எழுதணும் ஒருத்தர் வேணும் என்ன செய்ய முடியாது ஸ்கிப் பண்ண முடியாது இது வந்துட்டு ஒரு நாள் முடியல ரெண்டு நாள் என்ன செய்யலாம் அப்படின்னு ஆகலாம் டிபெண்ட்ஸ் அப் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இது நடக்கும் அது போக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த எக்ஸாம் வந்துட்டு அட்டன்ட் பண்ணலாம் ஸோ அப்படிங்கும்போது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் பட்சத்தில் டேஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் புரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பட்டன் தட்டுங்க புரியல அப்படின்னா என்ன புரியல அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் யாரெல்லாம் வந்துட்டு சிஇவிட்டு எழுதுகிறாங்களோ எல்லோரையும் வந்து செய்கிறேங்க என்ன செய்யுங்கள் அப்படின்னா அட்டன் பண்ண சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு இந்த என்ன எக்ஸாம் அட்டன் பண்ண சொல்லுங்கள் நம்ம இதிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒன்று ராஜீவ்காந்தி காந்தி இன்ஸ்டியூட் அப்படின்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா காந்தி கிராம் ஸோ இந்த மூணு இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் அட்மிஷன் போடலாம் இதில் உங்களுக்கு நல்ல வேல்யூவான கோர்சஸ் நிறைய இருக்குது போய் அப்ளை பண்ணுங்கள் அட்டன் பண்ணுங்கள் ஈஸியாக உள்ளே போய் படிங்க இன்டெக்ரேட்டட் கோர்ஸ் கூட இருக்குது ஸோ இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னும் அடுத்த வீடியோவில் நான் இன்னொரு தகவல்களை நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்